ஹாய் நண்பா, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. அதனுடைய முழு விவரங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியா முழுவதற்கும் பார்த்திங்கன்னா, அஞ்சல் துறையில் 12,828 கடுங்களுக்கான மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 28 சர்க்கிள் வைஸ் பார்த்திங்கன்னா வேகன்ஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா வேகன்ஸ் வந்து தனியாகவே வந்து கொடுத்துருக்குறாங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 11/6/2023. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்புக்கு மேலே நீங்கள் ஏதாவது படிச்சிருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். 12ஆம் வகுப்பு எனி டிகிரியை முடிச்சிருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் ஆகிருக்கணும். செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. எந்த ஒரு எழுத்து தேர்வும் கிடையாது. ஸோ அதற்கான முழு விவரங்களை பார்க்கலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான இணையதளம் இது தான். ஸோ இந்த இணையதளத்தினுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோவுக்கு கீழே. ஸோ இதற்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன், போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 12,828 கலிடங்கள். ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட், ரைட்டுங்களா? 22/5/2023 முதல் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா கடைசி தேதி பார்த்தீங்கன்னா எண்டு டேட்டு 11/6/2023. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 28 சர்க்கிள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆந்திர பிரதேஷ் 118 காலிடங்கள், அசாமில் பார்த்தீங்கன்னா 3 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 138/1/6/1/7/1 வந்து கொடுத்துருக்குறாங்க. பீகார் பார்த்தீங்கன்னா 76, சட்டீஸ்கர் பார்த்தீங்கன்னா 342, அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா குஜராத் பார்த்தீங்கன்னா 110, அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா ஹரியானா பார்த்தீங்கன்னா 8, இமாச்சல் பிரதேஷ் பார்த்தீங்கன்னா 37, அடுத்தது ஜம்மு காஷ்மீர் பார்த்தீங்கன்னா 89, ஜார்க்கண்ட் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1,125 கடிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. கர்நாடகா பார்த்தீங்கன்னா 48 காலிடங்கள், மத்திய பிரதேஷ் 2,992 காலிடங்கள், மகாராஷ்டிரா முதல்ல கொடுத்து பார்த்திங்கன்னா 10 கொடுத்துருக்காங்க. இரண்டாவதாக பார்த்திங்கன்னா 610 வந்து கொடுத்துருக்குறாங்க. நார்த் ஈஸ்டர்ன் பெங்காலி 43, நார்த் ஈஸ்டர்ன் பார்த்திங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா 3,911 காலிடங்கள், நார்த் ஈஸ்டர்ன் மணிப்பூர் இங்கிலீஷ் 288 காலிடங்கள், நார்த் ஈஸ்டர்ன் மிசோ பார்த்திங்கன்னா 142 காலிடங்கள். இதில் பார்த்திங்கன்னா சர்க்கிள் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க, லாங்குவேஜ் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேட்டகரி வந்து கொடுத்துருப்பாங்க, யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ், பிடபிள்யூடிஏ, பிடபிள்யூடிபி, பிடபிள்யூடிசி, பிடபிள்யூடிடிஇ, ரைட்டுங்களா? அதுக்கடுத்த ஒடிசா பார்த்தீங்கன்னா 948 காலிடங்கள், பஞ்சாப் பார்த்தீங்கன்னா 13 காலிடங்கள், அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் 1,408 காலிடங்கள், அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு
தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 18 கல்லூரிகள் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கும் அடுத்த ஒரு வீடியோ நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த 18 வேகன்ஸிங்கெலாம் கொடுத்துருக்காங்கிறத நம்ம அடுத்த ஒரு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் 160 காலியிடங்கள், அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் பார்த்திங்கன்னா 40 காலியிடங்கள், வெஸ்ட் பெங்கால் பெங்காலி லாங்குவேஜ் ஸோ இதில் பார்த்திங்கன்னா 31 காலியிடங்கள், வெஸ்ட் பெங்கால் நேபாளி பார்த்திங்கன்னா 14 காலியிடங்கள், தெலுங்கானா 96 காலியிடங்கள். டோட்டலாக பார்த்திங்கன்னா 12,828 காலியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டிங்களா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் 28 இதில் பார்த்திங்கன்னா சர்க்கிள் நேம் 28 வரைக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூஆருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5,554 காலியிடங்கள், அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஓபிசிக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,295 காலியிடங்கள், எஸ்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,218 காலியிடங்கள், எஸ்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா 3,366 காலியிடங்கள், அதுக்கடுத்தா இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 1,004 காலியிடங்கள். ரைட்டுங்களா, இது மீதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ அதுக்காக நம்ம நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். கிராமிங் டக் சேவாக் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஸ்பெஷல் சைக்கிள் 2023. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. கிராமிங் டக் சேவாக் ஜிடிஎஸ் சொல்லுவாங்க. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இன் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் பிஓ கிரேட் இன் தி இயர் 2023. ஸோ விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 11/6/2023. அப்ளிகேஷன் கரெக்ஷன் ரைட்டுங்களா எடிட் பண்ணுறதுக்கான டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 12/6/2023 முதல் 14/6/2023 வரை. சேலரின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் 12,000 ரூபாயிலேருந்து 29,380 ரூபாய் தராங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் சம்பளம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயிலேருந்து 24,470 ரூபாய் வந்து தராங்க. ரைட்டுங்களா, அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜாப் ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்குறாங்க. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அதுக்கடுத்தாக்க பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 மேக்ஸிமம் 40 வயது ரைட்டுங்களா. அதுக்கடுத்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸு, ஓபிசிக்கு 3 இயர்ஸு, இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா நோ ரிலாக்ஸேஷன், பிடபிள்யூடி பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸு, பிடபிள்யூடி ப்ளஸ் ஓபிசிக்கு 13 ஆண்டுகள், பிடபிள்யூடி ப்ளஸ் எஸ்எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகள். ஸோ இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன் பாஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட் ஹேவிங் பாஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ஹேவிங் பீன் ஸ்டடிட் ஆஸ் கம்பல்சரி ஆர் எலக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் ரைட்டுங்களா. அதுக்கடுத்தாக்க லோக்கல் லாங்குவேஜ். ஸோ நீங்கள் படிச்சிருக்கோம் லோக்கல் லாங்குவேஜ் வந்து படிச்சிருக்கோம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் படிச்சிருக்கணும், ஒரு சப்ஜெக்டை நீங்கள் படிச்சிருக்கணும் ரைட்டுங்களா. ஸோ அதர் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், சைக்கிளோட தெரிஞ்சிருக்கணும், அந்தமாரிலாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்ப பேண்டிட்டுலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான செலெக்ஷன் க்ரிட்டேரியா வந்து கொடுத்துருக்குறாங்க ரைட்டுங்களா. ஸோ மார்க்ஸை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. 10th ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, ஸோ அதை மார்க்ஸை பேஸ் பண்ணி வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ஆன பிறகு கம்யூனிகேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ரைட்டுங்களா. அதுக்கடுத்தாக்க பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸு 100 ரூபாய் தான். ஸோ யாருக்கெல்லாம் கட்டணம் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆல் கேட்டகரி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கிடையாது. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ ட்ரான்ஸ் விமன் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. மீதம் உள்ளவர்களுக்கு 100 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஸோ இந்த வீடியோ மஸ்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் தி பெஸ்ட்.